இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக ஔடத உற்பத்திகள் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் இளைஞர்களின் சுவை காலம் மற்றும் பணம் அனுப்பும் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு வெளிச்சேரிகையில் வாகனத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு திராயமடு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டதுடன் பிரேத பரிசோதனையில் உயிரிழந்ததற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சடலத்தின் உடற்கூறுகள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொரோனா தொற்று பரவலில் தாக்கம் அண்மையில் குறைந்திருந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் பரவலினால் மீண்டும் இலங்கையில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் யாழ் மாவட்டம் சிவப்பு அபாய வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை உடனடியாக அதிகரிக்க வேண்டுமென இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை ஏற்கனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஜெர்மனி பெண்ணொருவர் போதைப்பொருள் கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு முகம் கொடுத்தவர் 32 வயதுடைய பெண் என கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 28 வயதான பிரபல வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பசில் ராஜபக்சே தனது பணியை செய்ய தவறியமையே நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழகத்துடனான தொப்புள் கொடி உறவினை பலப்படுத்த விரும்புகின்ற அதேவேளை இலங்கை கடற்பரப்பில் இழுவை மடி வலைத்தொழிலில் ஈடுபடுவதை முற்றாக இல்லாதொழிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முன்வைப்பதற்கான கால எல்லை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 17 தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு மத்தியில் அரச ஊழியர்கள் விடுமுறை கோருவதற்கு பதிலான 3வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு பணிக்கு வருமாறு பொது சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது பல அரச நிறுவனங்களில் கோவிட் நோயாளிகள் பதிவாகியுள்ள போதிலும் பூஸ்டர் தடுப்பூசி பெற்ற ஊழியர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகினாலும் ஒரு வாரத்துக்கு பின்னர் பணிக்கு வர முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.